கலாஸ் பாட்ஷாலா நமஸ்தே வித்யார்த்தியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது மட் மத்தியமா பாட்டிய புஸ்தக் மத்தியமாவோட நியூ சிலபஸ் புக் இருக்கு இல்லையா அதுலேருந்து பரத் மிலா அப்படிங்கிற செக்ஷன்லேருந்து தேர்டு லெசன் தனுஷ் யக்யா பேஜ் நம்பர் மத்தியமா புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி நைனில் இருக்குது இந்த லெசன் இது வந்து பரத் மிலாப்புன்ற அந்த செக்ஷனோட தேர்டு லெசன் நம்ம இதில் பார்க்கறது சாராஷ் கிடையாது ஃபுல் லெசன் இன் டீட்டெயில் பார்க்குறோம் லெசன் பாருங்கள் லெசன் பேர் வந்து தனுஷ் எங்கே தனுஷ் யங்ய ராமாயண கதையில் ராமர் வந்து சீத்தைய வந்து வில்ல உடைச்சி திருமணம் பண்ணிக்கு இல்லையா அந்த ஸ்டோரியை தான் இந்த லெசனில் பார்க்குறோம் பேஜ் நம்பர் எயிட்டி நைன் ஃபஸ்ட்டு பேராக்ராஃப் பாருங்கள் மிதிலா கே மகாராஜ் ஜனக்கு கே ஏக் புத்ரி தி நாம் தா சீதா மிதிலா கே மகாராஜ் மிதிலாவோட மகாராஜாவான ஜனக் ஜனகருக்கு ஏக் புத்ரி தி ஒரு மகள் இருந்தாள் நாம் தா சீதா அவளோட பெயர் சீதா சீதா அத்தியந்த ரூபவதி சுஷீல் அவர் கி காந்தி சீதா சீதை எப்படிப்பட்டவன்னா அத்தியந்த ரொம்பவும் ரூபவத்தின் அழகான பெண் சுஷீல் நல்ல ஒழுக்க முடியவள் அவர் குணோ கி காந்தி நற்குணங்களோட கலஞ்சியம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சாரி மிதிலா மே உஸ்கே குணோ கி பிரஷன்சா ஹோத்தி தீ சாரி மிதிலாமே மிதிலை நகரம் முழுசுமே உஸ்கே குணோங்கி அவளுடைய குணங்களை பிரஷன்சா ஹோத்தி தி புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க புகழ் இருக்குது எப்பயுமே ராஜா ஜனக் அப்படி புத்திரிக்கோ பகுத் பியார் கர்த்தேத்தே ராஜா ஜனக் ராஜா ஜனகர் அப்படி புத்திரிக்கோ தன்னோட மகளை பகுத் ரொம்பவும் பியார் கர்த்தேத்தே ரொம்பவும் நேசிக்கிறார் சீதா மகாராஜ் ஜனக்குக்கு ஆங்கோங்கா தாரா தீ சீதா மகாராஜா ஜனகருடைய ஆங்கோங்கா தாரா அப்படின்னா நம்ம சொல்றலாம் கண்ணின்மணி அப்படின்னு ரொம்ப செல்லம் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அவள் வந்து அவள் தந்தைக்கு ரொம்பவும் பிரியமான செல்லமான பெண் அடுத்த பேரகிராஃப் பாருங்கள் ஜப் சீதா சயானி ஹுயி தப்பு ராஜா ஜனக் உஸ்கே பிவாக்கே பாரையுமே சோச்சினே லகே ஜப்பு சீதா சீதை சயானி ஹுயி பெரிய பெண் தப்பு ராஜா ஜனக் அப்பொழுது ராஜா ஜனகர் உஸ்கே விவாகுக்கே பாரமே அவளோட திருமணத்தை பற்றி சோச்னே அழகே யோசிக்க தொடங்குறார் வே சீதா கேலியே எக் சுந்தர் அவர் உயிர் வர் சாத்தேத்தே வே அவர் சீதா கேலியே சீத்தைக்கு எக்கு சுந்தர் ஒரு அழகான அவர் உயிர் வர் வீரமான ஒரு வர்ன்னு உமாப்பில் வரன் थे வேண்டினார் राजा के पास एक पुराना था राजा के पास राजा किट एक पुराना धनुष उन्होंने प्रतिज्ञा की कि जो राजकुमार उस धनुष पर डोरी चढ़ा देगा उसी के साथ सीता का विवाह होगा उन्होंने अवर प्रतिज्ञा की உறுதிமொழி எடுத்திருக்காரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு கி தட் ஜோ ராஜ்குமார் எந்த ராஜகுமாரன் உஸ் தனுஷ்பர் அந்த வில்லில் டோரி சடாதேகா டோரி சடாதேனான்னா நான் ஏற்றுதல்னு சொல்லுவாங்க வில்லில் நான் ஏற்றுதல் அந்த அந்த மாதிரி நான் ஏற்றுகிறாங்களோ உசிகே சாத் அவங்களோட தான் சீதாக்கா விவாகோகா சீதாவோட திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காரு அடுத்த பேராகப் பாருங்கள் மகாராஜ் ஜனக்கு கி பிரதிக்யா சுன்கர் பகுத்ஷே ராஜ்குமார் மித்திலா ஆயே மகாராஜா ஜனக் மகாராஜா ஜனகருடைய பிரதிக்யா சுன்கர் அவரோட ப்ராமிஸை கேட்டு உறுதிமொழியை கேட்டு பகுத்ஷே நிறைய ராஜ்குமார் அதாவது என்னது இளவரசர்கள் மித்திலா ஆயே மித்திலை நகரத்துக்கு வராங்க வே சீதா கோ பியாகுனா சாத்தேத்தே வே அவர்கள் சீதா கோ சீத்தையா பியாகுனா திருமணம் செஞ்சுக்கணும்னு சாத்தியத்தை விரும்புகிறாங்க பர் கோயி ராஜ்குமார் உஸ் புராணே தனுஷ்பர் டோரினகி சடா சகா பர் ஆனால் கோயி ராஜ்குமார் எந்த ஒரு இளவரசனும் உஷ் புராணே தனுஷ்பர் அந்த பழைய அந்த வில் மேலே டோரி நகி சடா சக்கா நான் ஏற்ற முடியலை டோரி சடானேக்கி பாத்துத்தோ தூர் ரகி கோயி உஸ்கோ ஹிலா டுலா பி நகி சக்கா டோரி சடானேக்கி பாத்துத்தோ தூர் ரகி அந்த நான் ஏற்றுதல்ன்றது வேறு விஷயம் கோயி யாரும் உஸ்கோ அந்த தனுசை டுலா அசைக்க பி சக்கா அசைக்கவே முடியலை ஓ பகுத் பாரீதா வஹு அந்த தனுசு இருக்கு இல்லையா வகுத் ரொம்பவும் பாரீதா ரொம்பவும் வெயிட்டாக இருக்குது சப் ராஜ்குமார் நிரா ஷோகர் சலிகை சப் ராஜ்குமார் எல்லா இளவரசர்களும் நிராஷோகர் நம்பிக்கை இழந்து சலேகை போயிட்டாங்க பேச்சாரி சீதா குவாரி ஈரகை பேச்சாரி சீதான்னா பாவம் சீதை குமாரின்னா திருமணம் ஆகாத பெண்ணாவே ரகு கை அப்படியே இருக்கிறான் ஏன்னா அவங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவளுக்கு அந்த வில்லில் நான் ஏற்றக்கூடிய ஒரு இளவரசன் வேணும் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க பேஜ் நம்பர் நைன்ட்டி எஹு தேக்குக்கர் ராஜா ஜனக்கு கோ படி சிந்தாஹுயி எஹு தேக்கர் இதை பார்த்து ராஜா ஜனக்கருக்கு படி ஹுயி ரொம்ப கவலையாக இருக்குது வே சோச்சுனே லகே கே சி தாக்கா விவாகனை யோகா அவர் யோசிக்க தொடங்குகிறார்

எக்கு கட்டின் பிரதிகா கருதி ரொம்பவும் ஒரு கடினமான ஒரு ப்ராமிஸ் செஞ்சுட்டேன் மே கியாக்கரோம் நான் என்ன செய்யறது அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் ராஜா ஜனக் இசி சிந்தாமே படையத்தே ராஜா ஜனகர் இசி சிந்தாமே இதே கவலையிலே இருந்தார் ஏக்கு தின் துவார்பாலோனே ஆக்கர் ஜனக்ஜி சேகா ஏக்கு தின் ஒரு நாள் துவார்பாலோன்னே வாயிற்காவலர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த சோல்ஜர்ஸ் ஆக்கர் வந்து ஜனக்ஜிசே கஹா ஜனகர்கிட்ட சொல்கிறாங்க மகாராஜ் தோ ராஜ்குமார் முனி கே சாத் ஆயேஹே மகாராஜா தோ ராஜ்குமார் ரெண்டு இளவரசர்கள் எக் முனிகே சாத் ஒரு முனிவரோட ஆயேஹை வந்திருக்காங்க வே துவார்பர் கடேஹை வே அவர்கள் துவார்பர் வாசல்ல கடேஹை நிற்கிறாங்க அவர் ஆப்கே தர்ஷன் கர்னா சாத்தேஹே அண்டு ஆப்கே தர்ஷன் உங்களை தரிசிக்க சாத்தேஹ் விரும்புகிறாங்க அடுத்த பேரகிராஃப் பாருங்கள் ராஜா ஜனக் பாகராயே விஸ்வாமித்ர முனிகோ தேக்கர் உன்ஹே பிரணாம் கியா ஃபிர் பூச்சா ராஜா ஜனக் பாகராயே ராஜா ஜனக்கர் வெளியே வந்தார் விஸ்வாமித்ர முனிகோ தேக்கர் விஸ்வாமித்ர முனிவரை பார்த்து உன்ஹே அவரே பிரணாம் கியா வணங்கினார் ஃபிர் பூச்சா பிறகு கேட்குறாரு முனிவர் அப் கஹாசே ஆரஹேஹே முனிவரே ஆப் கஹாசே நீங்கள் எங்கேருந்து ஆராயகை வரீங்க ஏ தோனோ சுந்தர் ராஜ்குமார் கோனுஹை ஏ தோனோ இந்த இரண்டு சுந்தர் ராஜ்குமார் இந்த அழகான இளவரசர்கள் கோனுஹை யாரு விஸ்வாமுத் அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் விஸ்வாமித்ர முனினே தோனோ பாய் யோக்கா பரிச்செய்தியா விஸ்வாமித்ர முனிவர் தோனோ பாய் இரண்டு சகோதரர்களோட பரிச்செய்தியா அறிமுகத்தை தராங்க இவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வே போலே அவர் சொல்கிறாரு ஏ தோனோ ராஜ்குமார் இந்த இரண்டு ராஜகுமாரர்களும் அயோத்தியா கே மகாராஜ தஷ்ரத் கே புத்திரஹை அயோத்தியாவோட மகாராஜர் தஷ்ரதரோட மகன்கள் நாமுகை ராம் அவர் லக்ஷ்மன் நாமுகை பெயர் வந்து ராம் அண்டு லக்ஷ்மன் ஆப்கே தனுஷ்கா சமாச்சார் பார்க்கர் உசே தேக்னே கேலியே ஏ ஆயேகை ஆப்கே தனுஷ்கா உங்களோட வில்ல பற்றிய சமாச்சார் பார்க்க செய்தி கிடைச்சதும் உசே கிடைத்ததும்சே தேனே அதை பார்க்கறதுக்கு ஏன் ஆஹே இங்கே வந்திருக்காங்க ஆப் அப்புனா தனுஷ் இன்ஹே திக்காயே ஆப் நீங்கள் அப்புனா தனுஷ் உங்களுடைய வில்ல இன்ஹே திக்காயே இன்ஹே இவர்களுக்கு திக்காயே காட்டுங்கள் அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் முனிக்கு பாத் சுன்கர் ராஜா பகுத் பிரசன்ன ஹூவே मुनि की बात मुनिवरोन राजा बहुत राजा राज प्रसन्न होवे आप लोग अभी विश्राम करें आप लोग निंगलना, अभी पये विश्राम करें ओयवे कल प्रातःकाल यदि राम उस पर डोरी चढ़ा देंगे तो मैं अपनी प्यारी पुत्री सीता का विवाह इनके साथ कर दूंगा கல் பிராத்தால் நாளைக்கு காலையில் எதி இஃப் ராம் உஸ்பர் ராம் அந்த வில் மேல டோரி சடாதேங்கே நான் ஏற்றினால் தோ அப்போ அப்படி பியாரி புத்திரி நான் என்னோட ஆசை மகள் அன்பு மகளான சீத்தையோட விவாக திருமணத்தை இன்கே சாத் இவருடன் கருதுங்க செய்யறேன் அப்படிங்கிறார் அடுத்த பேராகிராஃப் பாருங்க தூசரே தின் பிராத்தகால் எக் படி சபா குயி தூசரே தின் மறுநாள் பிராத்தகால் காலையிலேயே இப்படி மிகப்பெரிய சபாஹி ஒரு கூட்டம் குழுமுறாங் கூடுறாங்க ஜனக்ஜீனே அப்பனா புராணா தனுஷ் லானேக்கி ஆஞ்யாதி ஜனகர் அப்பனா புராணா தனுஷ் தன்னுடைய பழைய வில்ல லானேக்கி கொண்டு வர சொல்லி ஆஞ்யாதி ஆர்டர் கொடுக்குறாரு கையே ஆத்மி மில்கர் உஸ் பாரி தனுஷ்கோலே ஆயி கையி ஆத்மி பல மனிதர்கள் மில்கர் சேர்ந்து உஸ் பாரி தனுஷ்கோ அந்த ரொம்ப ஹெவி பாரின்னா ஹெவியான அந்த வில்ல லே ஆகி கொண்டு வர்றாங்க ராம் ஒரு லக்ஷ்மன் பி விஸ்வாமித்ர முனிகே சாத் ஆக்கர் சபா மண்டப்மே பயிட்டேன் ராமம் ஒரு லக்ஷ்மன் பி ராமனும் லக்ஷ்மணனும் கூட விஸ்வாமித்ர முனிகே சாத் விஸ்வாமித்ர முனிவரோட ஆக்கர் வந்து சபா மண்டப்மே பயிட்டேன் அந்த மண்டபத்தில் சபா மண்டபத்தில் அமர்ந்துருக்காங்க ராமச்சந்திரக்கே மனோகர் ஒரு சுந்தர் ரூப்பு தேக்கர் லோகு ககனே லகே ராமச்சந்திரகே ராமச்சந்திரோட மனோகர் அப் மனதை கவரக்கூடிய மிக அழகான ஒரு சுந்தர் அழகான ரூப்பு தேக்கர் அவருடைய உருவத்தை பார்த்து லோகு ககனேலகே மக்கள் சொல்ல தொடங்குறாங்க சீதா கேலியே சபுசே யோகியவர் ஏகை சீதா கேலியே சீத்தைக்கு சபுசே யோகியவர் சபுசே எல்லாரை விட யோகியவர் தகுதி நிறைந்த ஒரு வரன் அப்படின்னா ஏகிஹை இவர் தான் ஏ கித்துனே இவர் எவ்வளவு கோமலை ஒரு சுந்தரஹை எவ்வளோ மென்மையானவர் அழகாக இருக்கார் பர் கியா ஏ கோமலை ஒரு சுந்தர் ராஜ்குமார் இஸ் தனுஷ்பர் டோரி சடாதேங்கே பர் கியா ஆனால் ஏ கோமல் இவ்வளோ மென்மையான அவர் சுந்தர் ராஜ்குமார் அழகான இந்த இளவரசன் இஸ் தனுஷ்பர் இந்த வில் மேலே டோரி சடாதேங்கே இவங்களால் அதில் அம்பு விட முடியுமா அப்படிங்கிறாங்க ஹியா மகாராஜ் ஜனக் அப்படி பிரதிக்யா சோடுகர் இன்கேஸ் சீதா கா விவா கராதேங்கே மகாராஜா ஜனகர் அப்படி பிரதிக்யா தன்னோட ப்ராமிஸை சோடுக்கர் விட்டுட்டு இன்கே சாத் இவரோட சீதா கா விவாக் சீத்தையோட திருமணத்தை கராதேங்கே செய்வாரா அப்படின்னு பேசிக்கிறாங்க அடுத்த பேராகிராஃப் பாருங்க விஸ்வாமித்ரக்கு ஆங்யா பாக்கர் ராமச்சந்திர உட்டே அவர் தனுஷ்கே பாஸ்கையே விஸ்வாமித்ரக்கு ஆங்யா விஸ்வாமித்ரோட ஆணையை பாக்கர் பெற்று ராமச்சந்திர உட்டே ராமச்சந்திரர் எழுந்தார் அவர் தனுஷ்கே பாஸ் கயே அந்த வில்லிடம் சென்றார் உன் ஹோனே உஷ் புராணே அவர் பாரி தனுஷ்கோ பகுத் ஆசானிசே அப்படியே ஹாத்மே ஊட்டாளியா உன்ஹோனே அவரு உஸ் புராணே அந்த பழைய அவர் பாரி தனுஷ்கோ அந்த மிகவும் அந்த ரொம்ப வெயிட்டாக இருந்த அந்த ஹெவியான அந்த வில்லை பகுத் ஆசானிசே ரொம்ப எளிதாக அப்படியே उठा लिया தன்னோடய கையில் தூக்கிட்டாரு ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் யாராலையும் அதை தூக்கவே முடியல உஷ்பர் டோரி சடாதி அது மேலே அந்த அந்த நாணை ஏற்றிட்டாங்க யகுதேக்கர் சபுலோக் லோக் ஆச்சரிய சக்கி தொகையை யகுதேக் அதை பார்த்து பார்த்து சபுலோக் எல்லாரும் ஆச்சரிய சக்கி தொகையை ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஃபிர் உன்னோனே பாயே ஹாத்துசே தனுஷ்கோ பக்கெடுக்கர் தாகினை ஹாத்துசே உஸ்கி டோரி கீஞ்சி ஃபிர் அதற்கு பிறகு உன்னோனே அவர் பாயே ஹாத்துசே இடது கையிலிருந்து தனுஷ்கோ பகடுக்கர் அந்த வில்ல பிடிச்சிக்கிட்டு தாயினே ஹாத்து செய் வலது கையால் உஸ்கி டோரி கீஞ்சி அதில் நாணி ஏற்றுறாங்க டோரி கீஞ்சுதேயே அந்த நாணி ஏற்றியதுமே தனுஷ்கே தோ டுக்கடே ஹோகையே அந்த தனுசு இரண்டா டுக்கடானா ரெண்டு பீஸாக உடைஞ்சிருச்சு உஸ்கே டூட்டு நேக்கி ஆவாஸ் சாரம் ஓர் கூஞ்சூட்டி உஸ்கே டூட்டு நேக்கி அது உடையிற ஆவாஸ் சத்தம் சாரோ ஓர் நாலா பக்கமும் கூஞ்சூட்டி எவ ஆகுது உஸ்கே டூட்னேசே இத்தனி பாரி ஆவாஸ் உயி கி பகுத்சே லோக் உசே சுன்கர் டர்கையே உஸ்கே டூட்னேசே அது உடையிறதால இத்தனி பாரா பாரி ஆவாஸ் உயி எவ்வளோ சத்தம் வந்ததுன்னா கி தட் பகுத் சே லோகு நிறைய பேர் உஷே சுன்கர் அதை கேட்டு டர்கையே பயந்துட்டாங்க அடுத்த பேரகிராஃபை தனுஷ்கே டூட் தே அந்த தனுஷை உடைஞ்சதும் ராஜா ஜனக்கே ராஜா ஜனகருக்கு ஆனந்தகி கோயி சீமானகி ஆனந்த சந்தோஷத்துக்கு சீமானகிரி எல்லையே இல்லாத சந்தோஷம் அவருக்கு உனக்கு பிரத்திகா பூரிஹொய் அவரோட ப்ராமிஸ் நிறைவேறிடுச்சு உணனே உட்கர்கஹா அவர் எழுந்து சொல்கிறாரு ஹே முனி முனிவரே ஆஜுமயனே தஷ்ரத் குமார் ராமச்சந்திரக்கா பராக்கிரம் பராக்கரம் ஆஜுமயனே இன்றைக்கு நான் தஷ்ரத்குமார் ராமச்சந்திரக்கா தஷ்ரதனோட மகனான ராமச்சந்திரனோட பராக்கிரமம் அவரோட வீரத்தை பேஜ் நம்பர் நைன்டி ஒன் பாருங்க தேக்லியா பார்த்தேன் மே அப்படி பியாரி புத்திரி சீதாக்கா பிவாக் ராமச்சந்திரக்கே சாத் கராதுங்கா மே நான் அப்படி பியாரி புத்திரி என்னுடைய ஆசை அன்பான மகள் சீதாக்கா விவாக் சீத்தையோட திருமணத்தை ராமச்சந்திரக்கே சாத் கராதுங்கா ராமச்சந்திரனோடையே அந்த திருமணத்தை செய்து வைக்கிறேன் பகவானே மேரி பிரதிக்யா சஃபல் கராதி பகவானே இறைவன் மேரி பிரதிக்யா என்னோட ப்ராமிஸை சஃபல் கராதி சக்ஸஸ் பண்ணிட்டாரு சீதா மேரேலியே பிராணோசேபி படுகர் பிரியகை சீதா எனக்கு பிராணோ சேபி உயிரை விட படுகர் பிரியகை உயிரை விட அதிகமாக அவள் எனக்கு பிரியமானவள் மை ஊசே ராம்கோ சமர்ப்பித் கர்த்தாகும் மை உஸ் ராம் மை உசே நான் அவளை ராம்கோ ராம் ராமனுக்கு சமர்ப்பித் கர்த்தாகும் அவர்கிட்ட அவளை ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறார் அடுத்த பேராகிராஃப் பாருங்க ஜனக் ஜீனே தஷ்ரத் மகாராஜுகோ சமாச்சார் தேனே கேலியே தூத் பேஜே ஜனக் ஜீனே ஜனகர் என்ன பண்ணுறாருனா தஷ்ரத் மகாராஜு கோ தஷ்ரத மகாராஜருக்கு சமாச்சார் செய்தி தேனேகேரிய தருவதற்காக தூத் பேஜே தூதர்களை அனுப்புறார் சமாச்சார் பார்க்கர் தஷ்ரத் ஜி பூலே அங்குன சமாயே சமாச்சார் பார்க்க செய்தி கிடைச்சதும் தஷ்ரத் ஜி தஷ்ரதர் பூலே அங்குன சமாயே பூலே அங்குன சமாயன்னா பூரி படைஞ்சிட்டார் அவ்வளோ இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை உன்னோனே எக் பகுத் படி பாராத் சஜாயி உன்ஹோனே அவர் எக் பகுத் படி ஒரு மிகப்பெரிய பாராத்தனா ஒரு ஊர்வலம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வர ஊர்வலத்துக்கு பாராத்தன் பேர் ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் அலங்கரித்து ரெடி பண்ணுறாங்க அப்படியே குருஜனும் தன்னுடைய குருக்கள் சகே சம்பந்தியும் சம்பந்திகள் எல்லாரும் இஷ்டமித்திரம் பிரியமான நண்பர்கள் அவர் பரத் சக்ருகன கோபி பரதனையும் சத்ருகுனையும் சாத்துலேக்கர் உடனே அடிச்சுக்கிட்டு மிதிலா கேலியே ரவானா ஹோகையே மித்திலை நகரத்துக்கு ரவானா ஹோகைன்னு கிளம்பிட்டாங்க அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் மித்திலாமே ஜனக்ஜினே பாராதுகா சுந்தர டங்குசே ஸ்வாகத் கியா மித்திலாமே மிதிலையில் ஜனக்ஜி ஜனகர் என்ன பண்ணார்னா பாராதுகா அந்த மாப்பிள்ளை ஊர்வலம் வராங்க இல்லையா மாப்பிள்ளை இருந்து அவங்கள சுந்தர டங்குசே ரொம்ப அழகாக ஸ்வாகத் கியா வரவேற்கிறாங்க ஃபிர் படி தூம்தாம் சே ராம் ஓர் சீதாஜி கா பியாகு சம்பனஹுவா ஃபிர் பிறகு படி தூம்தாம் சே மிக மிக சிறப்பாக கிராண்டா ராமௌர் சீதாஜி கா பியாக் ராமருக்கும் சீத்திக்கும் திருமணம் சம்பன ஹுவா நடைபெற்றது ராஜா ஜனக்கே எக் பாயி தே ராஜா ஜனகருக்கு எக் பாயி தே ஒரு பிரதர் இருந்தார் உனக்கே தீன் லடுக்கியாந்தி அவருக்கு மூணு லடுக்கியாந்தி பெண்கள் இருந்தாங்க வேபி விவாகே யோகிய ஹோச்சு கீர்த்தி வேபி அவர்களும் விவாகுக்கே யோகிய திருமணத்துக்கு யோகியன்னா தகுதி உடையவங்களா ஹோசுகீத்தி ஆகியிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துட்டு தஷரத் ஜிக்கு ஆஞ்யா பார்க்கர் ஜனக்ஜினே உன் தீனோ கா விவாக பரத் லக்ஷ்மண் அவர் சத்ருக்ன கே சாத் கராதியா தஷத் ஜிக்கு ஆஞ்யா லேக்கர் தஷரதருடைய ஆணையை பெற்று ஜனகர் வந்து உன் தீனோ லடுக்கியோ அந்த மூணு பெண்களோட விவாக் திருமணத்தை பரத் லக்ஷ்மன் பரத் லக்ஷ்மண் அவர் சத்ருக்ன அண்டு சத்ருகன் கே சாத் கராதியா அவர்களோட அந்த திருமணத்தை செய்து வைச்சாங்க பரத்கா விவாக் மாண்டவி சேகுவா பரத்கா விவாக் பரதனுடைய திருமணம் மாண்டவி சேகுவா மாண்டவியோட நடைபெற்றது லக்ஷ்மன்கோ உர்மிளா மில்லி லக்ஷ்மணனுக்கு உர்மிளாவோட திருமணம் நடந்தது அவர் சத்ருக்னே ஸ்ருதகீர்த்தி கோ பியாகா சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தியை திருமணம் செய்துகிட்டார் இஸ் பிரகார் சாரோம் பாயோங்கா விவாக் மித்திலாபுரி மே ஏக் மகள் மே ஏக் சாத் தும் தூம்தாம்சே ஹோகே இஸ் பிரகார் இந்த விதமாக சாரோம் பாயோங்கா நான்கு சகோதரர்களுடைய விவாக் திருமணம் மித்திலாபுரி மே மித்திலே நகரத்தில் ஏக் மகள் மே பேலஸில் ஏக் சாத் ஒன்றா தூம்தாம்சே ஹோகையா ரொம்ப கிராண்டாக நடந்தது தோனோ பக்ஷ சேபர்கை இரண்டு பக்கமும் அதாவது மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் ரெண்டு பேருமே ஆனந்தசேபர்கை சந்தோஷமாக சந்தோஷம் நிரம்பி இருந்தது அடுத்த பேரகிராஃப் பாருங்கள் ராஜா ஜனக்குனே பாராதிக்கு கூபு காத்திருக்கே ராஜா ஜனகர் இந்த மாப்பிள்ளை வீட்டார் இல்லையா அவங்கெல்லாம் மிக சிறப்பாக எல்லாமே செய்தாங்க சபுகோ படியா போஜன் கராயா சபுகோ எல்லாருக்கும் படியா போஜன் மிக சிறந்த உணவு கராயா செய்வித்தார் கூபு தஹி சிவுடா கிலாயா கூபு நன்றா தஹி சிவுடா கிலாயா தஹி சிவுடானா தயிர் அவல் அப்படின்னு பேர் அந்த தயிர் அவலை வந்து கிலாயா எல்லாருக்கும் நிறைய அதை சாப்பிட கொடுக்குறாங்க மித்திலாமே தஹி சிவுடா பகுத் அச்சா ஓத்தாகை மித்திலை நகரத்தில் அந்த தயிர் அவல் இருக்கு இல்லையா பகுத் அச்சா ஓத்தாகை மிக நன்றாக இருக்கும் பாராதி லோகானே பர்பேட் தஹி சிவுடா காயா பாராதி லோகோன்னே அந்த மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா பர்பேட் வயிறு நிரம்ப தஹி சிவுடா காயா தயிரவல் சாப்பிட்டாங்க உனக்கு ஆனந்த் அசீமுதா அவர்களுடைய ஆனந்த் சந்தோஷம் அசீமிதா இல்லை இல்லாத சந்தோஷம் அவர்களுக்கெல்லாம் ஜனக்ஜினே அப்பனே தாமாதோங்கோ தான் தஹேஸ் பி கூபு கியா தியா ஜனக்குஜி ஜனகர் இருக்கார் இல்லையா அப்பனே தாமாதோங்கோ தன்னுடைய மாப்பிள்ளைகளுக்கு தான் தகேஸ் தானங்கள் தட்சணைகள் கூபூதியாக மிக நல்லா சிறப்பாக தந்தார் குஷி குஷி பாராத் பிதாஹுயி அவர் அயோத்தியா ஜாபகுஞ்சே குஷி குஷி ரொம்ப சந்தோஷத்தோட பாரத் பிதாஹு மாப்பிள்ளை வீட்டார்கள் எல்லாம் விடை பெற்றுக்கிட்டாங்க அவர் அயோத்தியா ஜாபகுஞ்சே அயோத்தியாவுக்கு சென்று அடைஞ்சாங்க अगला पैराग्राफ परंगे भारत में भरत के मामा भी आए हुए थे इन म पिल्ले वीतार வந்தாங்க लिया अदले के मामा भरजियोडा मामा रखा लिया आए हुए थे और मंदरदार वे केकेय देश के राजकुमार थे वे और केकेय देश के केकेय नाटोडा राजकुमार थे इलावर सर जब वे घर लौटने लगे तो दशरथ जी की अनुमति पाकर भरत और शत्रुघ्न தோனோ பாயோங்கோ அப்பனே சாத்து லேகையே ஜப்பு வேர் கௌர் கர் லவுட்னே லகே அவர் வீடு திரும்பியதும் தோ தசரத்ஜிக்கு தசரதரோட அனுமதி பார்க்க பர்மிஷன் வாங்கி பரதவர் சத்ருக்னன் பரதன் சத்ருகனன் தோனோ பாயியோங்கோ இரண்டு சகோதரர்களையும் அப்பனே சாத்து தன்னுடன் லேகையே அழைச்சிட்டு போகிறாங்க எப்பவுமே ராமரும் லக்ஷ்மணரும் ஒன்றாவும் பரதரும் சத்ருகனும் ஒன்றாவே இருப்பாங்க அயோத்தியாமி அயோத்தியையில் சிர்ஃப் ராம் அவர் லக்ஷ்மன் ரகுகையை சிர்ஃப்னா ஒன்லி ராமனும் லக்ஷ்மணும் ரகுகையை இங்கேயே இருக்காங்க பரதரும் சத்ருபனரும் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு சென்று இருக்காங்க இதோட தனுஷ்ய இங்கே இந்த லெசன் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சதனியாவாக அப்பி அத்தியாபிக்கா கலை மறக்காம எல்லோரும் கலா பாட்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டோட் நோட்டிஃபிகேஷனுக்கு பில்லைக்காரை கிளிக் பண்ண மறந்துறாதீங்க லெசன் த்ரீ லெசன் டூவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க